இந்த உலகத்திலே அதிகமான செம்மறியாடுகள் இருக்கிற இடம் தான் ஆஸ்திரேலியா. ஆனால் கால்நடைகளை கணக்கெடுக்கும் போது இந்தியா தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குது. அதிக வளமுள்ள கால்நடைகளை கொண்ட நாடுகள் மற்ற நாடுகளுக்கு தன்னுடைய கால்நடைகளை ஏற்றுமதி செய்கிறது. 2019 கணக்கெடுப்பின்படி பார்த்தா ஆஸ்திரேலியா வேற நாடுகளுக்கு 11 லட்சம் செம்மறியாடுகளை ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. 2014-15 கணக்கெடுப்பின்படி இந்தியா வேறு நாடுகளுக்கு 200 கோடி மதிப்பிலான ஆடுகளை ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. ஆனால் தற்போதைய இந்தியாவின் வணிக ரீதியான கொள்கையால் கால்நடைகளை உயிருடன் வெளிநாட்டிற்கு ஏற்றி செல்ல அனுமதி கிடையாது. எல்லா நாடுகளும் கோடிக்கணக்கான விலை மதிப்புள்ள கால்நடைகளை தான் வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்து கொண்டிருந்தது. இப்படி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிற கால்நடைகள் இறைச்சி தேவைக்காகவும் லெதர் மற்றும் தோலை பதப்படுத்தும் தொழிற்சாலைகளுக்கும் பயன்படுத்துகிறாங்க. உயிருள்ள கால்நடைகளாக இருக்கிறதுனால வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணும்போது ரொம்பவே கவனமாக இருப்பாங்க. அதனால் கால்நடைகள் ஆரோக்கியமாக இருக்குதான்னு செக் பண்ணுவாங்க. ஒரு கால்நடை பண்ணையில் கூட்டமாக இருக்கிற ஆடுகளை பிரித்து விடுறதுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அடுத்ததாக ஆடுகளையோ கால்நடைகளையோ பல கிலோமீட்டர் தூரம் இருக்கிற துறைமுகங்களுக்கு ட்ரக்கில் ஏற்றி கொண்டு போகிறாங்க. கால்நடைகளை துறைமுகங்களுக்கு கொண்டு போன பிறகு அதுக்கான தனித்தனி கம்பார்ட்மெண்ட்டுகளில் அனுப்பப்பட்டு கப்பலில் ஏற்றிவிடப்படுகிறது. கால்நடைகளுக்கான தண்ணீர் உணவு கப்பலுக்குள்ளே கொடுக்கப்படுகிறது. கப்பலுக்குள் கால்நடைகளுக்கு பல நெறிமுறைகள் கடைபிடிக்கப்படுகிறது. அதன்படியே கப்பலுக்குள் கால்நடைகளை ஏற்றுறாங்க. இந்த கால்நடைகளுக்கான பயணக்காலம் 3-4 நாட்கள் ஆகிறது. இந்த இடைப்பட்ட காலத்தில் கால்நடைகளுக்கு ஏதாச்சும் பாதிப்பு ஏற்பட்டால் பயணக்காலம் இன்னும் அதிகமாகிறது. எந்த நாட்டுக்கு கால்நடைகளை ஏற்றுமதி பண்ணாங்களோ அங்கே போன பிறகு கஸ்டம்ஸில் ஆவணங்கள் எல்லாம் சரிபார்த்த பிறகு அங்கிருந்து ட்ரக்கில் ஏற்றி கால்நடைகளை வேற பண்ணைக்கு கொண்டு போறாங்க. அங்க இருந்து விமானம் மூலம் தான் ஏத்தி சொல்றாங்க. ஒரு குறிப்பிட்ட அளவிலான கால்நடைகளை கம்பார்ட்மெண்டில் ஏற்றிய பிறகுதான் இவங்க கார்கோ விமானத்துக்குள்ள அலோவ் பண்ணுவாங்க. வெட்டினரி டாக்டரின் கண்காணிப்பில் இந்த கால்நடைகள் பாதுகாக்கப்படும். சில நேரங்களில் விமானத்திற்கான எரிபொருள் போடும்போது ஏர்போர்ட்லே கால்நடைகளுக்கான உணவு அந்த நேரத்தில் வழங்கப்படும். கார்கோ விமானம் தான் கால்நடைகளை கொண்டு செல்வதற்கு சிறந்ததாக கருதப்படுகிறது. வயசான மற்றும் உடல்நிலை சரியில்லாத கால்நடைகளை வெளிநாட்டு ஏற்றுமதிக்கு கொண்டு செல்ல மாட்டாங்க. வெளிநாடுகளுக்கு கால்நடையை எப்படி ஏற்றுமதி பண்றாங்க இந்த வீடியோல நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த மாதிரியான கண்டென்ட் பார்க்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். பாய்.